அனைவருக்கும் வணக்கம். ஐ திங்க் ஆடியோ கேட்குதுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணியிருந்தேன் இப்போ. ஸோ ஆடியோ யாருக்காவது கேட்கலன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க, ஸோ தட் வி கேன் ஜஸ்ட் ரெக்டிஃபை. ஓகே, ஹேண்ட் ரைஸ் யாரும் வரல, அப்போ நான் ஆடியோ நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஐயா குமரகுரு ஐயா, நீங்க வந்து கேட்கலையா? உங்களுக்கு வாய்ப்பு கேக்குது இல்லையா? கேக்குதுல? ஓகே ஓகே, டன். ஓகே, இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் வந்து சும்மா இருந்தா ஞானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அது இங்க ரெண்டு போர்ஷனா வருது. சும்மா இருக்கிறதுனா என்ன, அப்புறம் ஞானம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டு போர்ஷன் வருது. அந்த காலத்துல இருந்த சும்மா இருக்கிறதுக்குனாலே ஒரு டெஃபனிஷன், அதுவும் ஞானத்தோட லிங்க் பண்ணி வச்சிருந்திருக்காங்க ரொம்ப நாளைக்கு. அது எல்லா பொறுப்புகளையும் விட்டுட்டு சன்னியாசி மாதிரி காட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு ஒரு வேலையும் பண்ணாம சும்மா இருக்கிறது, அப்பதான் அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வளர்த்திருக்காங்க. சோ இப்போ நமக்கு வந்திருக்கிற குவெஸ்டின் அதே தானா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, ஏன் இந்த டாபிக் எடுத்தோம்னா, கால் வருது, நம்ம ஐயாவுக்கே கால் வந்திருக்கு. கால் என்னன்னா, ஐயா எனக்கு வந்து வேலைக்கு போறான், எனக்கு வேலை வந்து ஃபுல்லா இருக்கிறது இல்லை, ஒரு பாதி நேரத்துக்கு தான் இருக்கும், மிச்ச நேரம் வந்து சும்மா தான் இருப்பேன், எனக்கு வந்து டிவி பார்க்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் சும்மா இருக்கேன் நான். நான் இந்த மாதிரி சும்மா இருக்கும்போது என்ன செஞ்சா எனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதாவது அவங்க சும்மா இருக்கிறத ஒரு ஒரு வேலை மாதிரி நினைச்சு அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து சும்மா இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாங்கன்னா ஞானம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாகவே வச்சுக்கோ, வேற ஒன்றும் இதில் ஜாஸ்தி ஒன்றும் வேண்டியதில்ல. ஸோ அதனால் உங்களுடைய கருத்து, சும்மா இருந்தால் ஞானம்னா என்ன, சப்போஸ் ஐயாவுடைய ஐயாவை பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஐயாவை பார்க்கலாம், ஐயா பேச்செல்லாம் கேட்கலாம், இந்த டைட்டில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு கேட்கறதுக்கு, சும்மா இருந்தால் ஞானம் கிடைக்குமா அப்படின்னு. அப்போனா உங்களுடைய பதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுடைய வியூ சொல்லுங்க, தென் வி வில் கண்டினியூ. பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. லக்ஷ்மணன் ஐயா, ஐ திங்க் இட் ஃப்ரம் பெங்களூர், அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்க பேசலாம். லக்ஷ்மணன் ஐயா, உங்களை நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், பேசுங்க. ஹலோ, கேக்குறியா? பேசுங்க. கேக்குதா? நல்லா கேக்குறியா? நான் ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சும்மா இருக்கிறது அப்படின்னா நான் எடுத்துக்கிட்ட அர்த்தம் என்னன்னா, எந்த தாட்ஸுமே இல்லாம, எந்த தாட்ஸும் ரைஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி நிலைமையில நான் ரொம்ப நாளைக்கு இருந்திருக்கிறேன், தாட்ஸே ரைஸ் ஆகாம எந்த இதுவும் இல்லாம இருந்திருக்கிறேன். அதுல ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு, எந்த இதுவுமே இல்லாம, யாருக்கிட்டையும் கோபம் வராது, யாருக்கிட்டையும் இது வராது, பகை இருக்காது, எந்த இதுவும் இருக்காது, நல்ல சந்தோஷமா இருக்கும், மனசு அப்படியே கிளீனா கிளீன், இந்த கிளியரா போர்டு மாதிரி இருக்கும்.
அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா அதுல அதுக்கு அதுல மேற்கொண்டு நம்ம ஃபர்தரா என்னுடைய இதை வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா அதுல எனக்கு கிடைச்சிதான்னு சொல்ல தெரியல. சில சமயத்துல என்னுடைய மைண்ட் இதுவே வந்து பிரெயினே கொஞ்சம் வேலை செய்யாத மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அது மாதிரி இருந்ததுனால நான் என்னுடைய அவுட்டர் ஒர்க்கை வந்து நான் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு என்னால முடியாம போயிடுச்சு. எனக்கு இந்த இது மட்டும் இருந்துச்சு. வெளியில வேலைகள் வந்து இது செய்யக்கூடாது, இதை இதையும் நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிற மாதிரி, ஏன்னா ரமண மகரிஷி மாதிரி இவங்கள்ட்ட எல்லாம் நான் கொஞ்சம் இது பண்ணதுனால டச் இது பண்ணி வச்சுட்டு இருந்ததுனால அவங்களுடைய அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ முதல்ல வெளி உலகத்தை ஒதுக்கு, தட் இஸ் மாயை. அந்த மாயையில இருந்து நீ இது பண்ணணும், உள்ள நீ இன்வெர்ட்ல நீ போனாதான் உன்னுடைய தாட்ட நீ இன்வெர்ட திருப்பினாதான் உன்னால வந்து இது பண்ண முடியும், அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுடைய இதுவா இருந்துச்சு. அதை நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணினேன். அதுல எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷங்கள் கிடைச்சிச்சு, ஏகப்பட்ட பிளிஸ் கிடைச்சது. சில சமயத்துல என்னால தாங்கவே முடியாது அந்த பிளிஸ கிட்ட சொல்லுவேன், என்ன யாராவது வாங்கிக்கிட்டா தேவையில்லாம அதை என்கிட்ட இருந்து அப்படி இருக்கு அப்படின்னு, அந்த அளவுக்கு என்னால அவ்வளவு பிளிஸ் இருந்துச்சு. ஆனா அதையும் மீறி இன்னும் ஏதோ ஒண்ணு நம்ம அடையணுங்கிற ஒரு எண்ணம் தெரிஞ்சு, இட் இஸ் நாட் எனஃப், இதையும் மீறி ஒண்ணு அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் ஓஷோவை பார்த்தேன். ஓஷோவில் என்ன சொன்னாரு, அவர் தேடுறத நிறுத்து, நீ தேடுறத நிறுத்தினா உனக்கு தேடுறது கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னார். அதுவும் எனக்கு வந்து டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஐயாவை படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒண்ணும் இல்லைங்கிற வார்த்தை என் மனசுக்குள்ள பூந்த உடனேயே எனக்கு அந்த ஸ்பார்க் மாதிரி, அதாவது அது ஒரு ஒரு இன்ப இதுவா இருந்துச்சு எனக்கு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே ஒரு மாதிரி இதுவாயிட்டேன். அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அந்த நிலைமையிலே கிட்டத்தட்ட ஒரு இப்பதான் நான் கொஞ்ச நாளா படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 2-3 மாசமா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயாவை. மாசம் கூட சொல்ல முடியாது, ஒரு ஒரு 1.5 மாசமா இருக்கும்னு வச்சுங்களேன். அது படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய இது சும்மா இருங்கிறதுனுடைய அர்த்தம் வந்து வெளியில உலகத்தையும் கட் பண்ணணுங்கிறது கிடையாது. வெளி உலகத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா இருக்கலாம், எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கலாம். உள்ள வந்து நீங்க வந்து உங்களுடைய இது வேலை எதுவும் இல்லை அப்படிங்கறத உணர்ந்துட்டீங்கனாலே வெளி வேலைகள் எதுவும் தடைபடாது, நீங்க உள் வேலைகள் செய்யாம இருக்கலாங்கிறத இது பண்ணதுக்கு அப்புறம் தான் சும்மா இருக்கிறதுன்னா என்னங்கிற அர்த்தத்தை எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா அப்ப வெளி உலகத்துக்கும் உள் உலகத்துக்கும் உள்ள எனக்கு பிரச்சனைகள் அப்போ இருந்துச்சு. ஏன்னா எங்க வீட்லயே கூட சண்டை வரும், ஏன்னா நான் வந்து சில சமயத்துல ரொம்ப ரிசர்வா இருக்கிற மாதிரி தனியா நான் என்னுடைய அலுவலப்பா போய் மூலையில நின்னுக்கிறேன், ஒரு மாதிரி அப்படியே மௌனமா இருப்பேன், இதுவா இருப்பேன், தகராறு எல்லாம் பண்ணுவாங்க, இதே மாதிரி இருக்கீங்களா என்ன இதுன்னு. அதுக்கப்புறம் இப்ப இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு சகஜ நிலைக்கு என்னால வர முடிஞ்சது. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னும் சில கன்ஃபியூஷன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் மீன்ஸ் சில எண்ணங்கள், சில சமாச்சாரங்கள் வரும்பொழுது எப்படி ஆக்ட் பண்றது, எப்படி டீல் பண்றதுங்கிற பிரச்சனைகள் எனக்கு இருக்கு. வெரி குட். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கே அதுல கொஞ்ச நாள் அங்க இது பண்ணோம்னா அப்புறம் இது பண்ணா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இதை வந்து இப்படி பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மைண்டும் ஒர்க் பண்ணுது. அதனால சும்மா இருக்கிறதுங்கிறது நாட் ஃபார் பாடி பட் ஃபார் மைண்ட் அப்படிங்கறதான் என்னுடைய. சரி, ஓகே, ரொம்ப விவரமா ரொம்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, வெரி ஹாப்பி வித் இட். ஓகே, நான் உங்களை மீட் பண்றேன், ஃபர்தர் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்க உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் உங்க பேர் தெரியல, 1W அப்படின்னு இருக்கேன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா உங்க பேரு ஊர். சரி, பேசுங்க. ரங்கதுரை பாண்டி. ரங்கதுரை பாண்டிச்சேரி. ஓகே சார், கேக்குது நல்லா கேக்குது, பேசுங்க. பாண்டிச்சேரி. நீங்க டைட்டில் படி சும்மா இருந்தாலும் ஞானம் கிடைக்குமா? சும்மா இருந்தா ஞானம் கிடைக்காது, பெறுவதற்கு அடிப்படையில் நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பக்தியில் ஆரம்பிச்சு தியானம் தவம் வரைக்கும் போகணும். அது மட்டும் இல்லாம ஞான கருத்துக்கள் அடங்கிய நூல்கள் எல்லாம் படிச்சு விவரங்களை புரிஞ்சுக்கணும். அந்த அந்த புரிதல் ஏற்பட்டதுல ஞான கருத்துக்கள் புரிதல் ஏற்பட்ட பிறகுதான் நமக்கு ஞானம் அடைந்ததாக
முடிவுக்கு வர முடியும். நீங்க வந்து அதாவது ஞானம் கிடைக்கணும்னா ஏதோ கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றீங்க இல்லையா? அந்த ஒர்க் பண்ண பிறகுதான் அந்த ஞானம்ங்கிற ஸ்டேட்டுக்கே வர முடியும் அப்படின்ற முடியும். அது கருத்து. ஓகே, நன்றியா நன்றியா. சோ நெக்ஸ்ட் வேற யாராவது கருத்துக்கள் இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க, உங்க வேற யாராவது உங்களுக்கு கருத்துக்கள் கொண்டு இருந்தா சொல்லுங்க. ரெண்டு பேரும் சுவையான கருத்து சொல்லியிருக்காங்க. வாசுகி மேடம் நினைக்கிறேன், அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹலோ ஹலோ, வாசு எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில இருந்து பேசுறேன். பிரமாதம், சொல்லுங்க சார். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுலயும் இப்ப பேசுறதுலயும். நான் நிறைய வீடியோஸ் உங்களது யூடியூப்ல பார்த்தேன். ஐயாவுடைய உரைகளையும் நிறைய கேட்டிருக்கேன். தங்கள் எல்லா ஜீவமணி சார், சரவணன் சார் எல்லாருடைய ஸ்பீச்சும் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். அதுலயே லயமாயிட்டேன் கேட்டு கேட்டு. சரி, இப்ப நீங்க கேட்டிருக்கிற தலைப்புக்கு பதில் வந்து அகத்துல சும்மா இருக்கணும், புறத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம், அத புரிஞ்சுக்கணும். அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு எண்ணங்கள் பல விதமா வந்துகிட்டு தான் இருக்கும். அந்த எண்ணங்களை நம்ம எந்த தொந்தரவும் பண்ணாம அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். புறத்துல நமக்கு என்ன வேலை இருக்குதோ, நமக்கு தேவையான எண்ணம் புறத்து சம்பந்தமா வந்ததுன்னா அதை எடுத்து நம்ம செய்யணும். புறத்துல அகத்தை பொறுத்த அளவுல ஒரு படப்படப்போ ஒரு பயமோ கவலையோ வந்ததுன்னா அதை நம்ம மீன் பண்ணவே கூடாது, கண்டுக்காம இருக்கணும். இதுதான் என் கருத்து ஐயா. ஓகே, ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. பகவத் பவன்லயும் அது சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி உங்களுக்கு. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ, நான் உங்களை மீட் பண்றேன். இந்திரா மேடம் அங்க சென்னையில இருந்து பேச விரும்புறாங்க, அன்மீட் பண்ணிருக்கேன். அன்மீட் பண்ணிட்டு பேசலாம் மேடம் நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். முதல்ல வந்து இதுல தாட்ஸ்ல வந்து சாட்சி பாவமா பாத்துட்டே இருந்தேன் நானு ஐயா கான்செப்டுக்கு முன்னாடி. சாட்சி பாவம்னா தாட்ஸ் வந்து போகும், அப்புறம் வந்து ஓ இந்த தாட் இப்படி இந்த தாட் இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வேலையா இருந்தது. அப்புறம் உள்ளே வெளியில இவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு உள்ளயும் கவனிக்கணுமா, இந்த இப்படி மாதிரி இருக்கணுமா சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸா தலைவலி வரும், கன்ஃபியூஸா இருக்கும். அப்புறம் வந்து நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அங்க வீட்டுல சொல்லும் போது அங்க நான்ன்றது முதல்ல இருந்தது. நான்ன்றது வெளியிலதான் இருக்கு, உள்ள நான்ன்றது நம்ம வந்து நம்மதான் ஏற்படுத்திக்கிறோம், நம்மமா அசம்ஷனா பண்றோம். அந்த மாதிரி அப்படியே நடந்துட்டே இருக்கு சொல்லும் போது அது அது வந்தும் போகும். தாட்ஸ் வந்தும் போகும்னா நானாக யோசிக்கும் போது பக்கத்து வீட்டு காலிங் பெல் மாதிரி, இது நீ இங்க எங்களுக்கு வேலை இருக்கு திங்கிங் போது இங்க வீட்டு காலிங் பெல் மாதிரி அது அப்படியே வந்து நம்ம எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம் கான்செப்ட் இருக்கு. வேலை இல்லும் போது அந்த மாதிரி சும்மா இருக்கு, அதுதான் சும்மா இருக்கிறது அது புரிஞ்சுக்கிட்டே. நன்றி 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 நன்றி, நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, பாஸ்கர் அரக்கோணம் ஐயா அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இதுக்கு முன்ன சும்மா இருக்கலாம் வந்து நம்ம எல்லாம் இருக்க முடியாது, ஒரு ஞானினாலும் யோகினாலும் தான் அது மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் இந்த மனவரக்கலை மண்டலத்துல அதெல்லாம் இப்ப சேரும்போது தியானம் பண்றது மூலமா தான் அதை அடைய முடியும், அது அப்பதான் சும்மா இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுன்னு இருந்தேன். அதுக்காக அதுக்காக முயற்சி எல்லாம் பெரும் முயற்சி எல்லாம் பண்ணியிருந்தது. அப்பவும் அந்த
சும்மா இருத்தல் வந்து ஒரு பெரிய பயிற்சி முறையா தான், ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டாவா தான் இருக்கா மாதிரி இருந்தது அதெல்லாம். அதுக்கப்புறம் ஐயாவுடைய புரிதலுக்கு வந்த பிறகுதான் அந்த சும்மா இருத்தல்ன்றது என்னன்னு நல்லா விளங்கிதுங்க ஐயா. சும்மா இருத்தல்ன்றது நம்ம மனம் வந்து ஒரு இயந்திர கதையான இயக்கம், அதுல நம்ம தலையிடுறதுக்கு எதுவுமே எடுத்து செய்யறதுக்கு எதுவுமே இது அப்படின்னு நம்ம இயலாமை இருக்குது பாருங்க. இயலாமைனால நம்ம சும்மா இருக்கிறோம், சும்மா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம இல்ல, நம்ம இயலாமை ஒத்துக்குன்னு சும்மா இருக்கணும், அதுதான் வந்து சும்மா இருத்தல். அகத்துல சும்மா இருக்கணும், புறத்துல ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணுமோ, என்ன நமக்கு டியூட்டிஸ்லாம் இருக்குதோ அது நம்மளால எவ்வளவு மேக்சிமம் அச்சீவ் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணியா இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க, நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி பாஸ்கர். வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா ஆஸ்திரேலியால இருந்து சதாசிவம் ஐயா பேச விரும்புறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் பாபலாசா. வணக்கம். அகத்தில நாங்கள் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று என்று புரிதலே என்ன இது, என்ன இது ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று புரிதல் தான் ஒன்றும் செய்யாம இருப்பது என்று நினைக்கிறேன். உங்களை நான் மீட் பண்றேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? It is friendly discussion only. சரி, நான் கொஞ்சம் கருத்துக்கள்லாம் ரொம்ப கரெக்டாக தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு ஆக்சுவலி இங்கே வேலை இல்லை, இதோ இந்த இதோட முடிச்சிடலாம் போல இருக்கு என்ன, பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். இந்திரா மேடம் பேச விரும்புகிறாங்க திருப்பி. எஸ் மேடம் சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லலாம் தோணுச்சு ஐயா. ஆக்சுவலா வந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் நமக்குள்ள வந்து தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். வெளியில சூழ்நிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாட் வந்தோம், ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதோட சண்டை போடாம இருக்கும் போதுதான் நம்ம இப்ப ஒரு ஐயா சொன்னாங்களா ஏலாம சொல்லிட்டு ஒத்துக்கணும். அது ஓ இப்படிதான் வரும், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம 100% அதுல இருக்கிறோம் நம்ம. அப்பதான் அந்த தாட்டுக்கு வலிமையே இருக்காது, நம்ம தான் அந்த வலிமை கொடுத்துட்டே இருக்கோம். அது இப்படிதான் வரும் ஒரு தடவை டிசைட் பண்ணும் போது அது அந்த தாட் ஒரு நிமிஷத்துல காணாம போகும். அந்த புரிஞ்சுக்கிட்டாலே போகாது. நம்மளோட இயல்பு எப்படி இருக்குமோ அது தக்காத மாதிரி அது வேலை செஞ்சுட்டு தான் அது போகும். அது தாட்ன்றது அது நமக்கு புரிய வச்சுட்டு போகும். அது அப்ப வரைக்கும் நம்ம வந்து அந்த ஏலாமை ஒத்துக்கணும். நம்ம ஒத்துக்கணும்னா உடனடியா அது வந்து அது அங்கிருந்து டிலீட் ஆகும், அந்த அதோட சிச்சுவேஷனோட போகும். அது நமக்கு ஸ்லோவாவே அது நடக்கும். இப்பவே உடனடியா நடக்கணும்னு இல்லை. நம்ம எப்படி ஹேபிட்ஸ்லாம் சின்ன பசங்கள்ல இருந்து எப்படி இருக்கிறோமோ, எதுல பிடிப்பு இருக்கு எதுல பிடிப்பு இருக்காம இருக்கிறோமோ அது வந்து அப்படிதான் அது போகும். அது புரிஞ்சுக்கு உடனே வந்து அந்த ஐயா உடனே வேலை செய்யும் மாத்திர மாதிரி அது அப்படி இல்லை, மேஜிக் இல்லை. அது கொஞ்சம் நேரம் ஆகும். அது நமக்குள்ளே வேலை செய்யணும்னா ஒரு 6 மாசம் 3 மாசம் 1 வருஷம் நமக்கே தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்து புரிய வச்சுதான் அது போகும் வெளியில. அந்த அளவுக்கு அது சக்தி இருக்கு இதுக்கு கான்செப்டுக்கு. நன்றி. நன்றி. மீட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷனுக்கு கொஞ்சம் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஒரு 4-5 ஸ்லைட்டு. சிம்பிளாக தான் இருக்கு, அவ்வளோ ஜாஸ்தி டைம் எடுக்காது. உள்ள போய் பார்ப்போம். இப்போ பேசிக்கலாம் நம்ம இப்போ பேச போறது இந்த சும்மாறு டைட்டில பத்தி தான்.
சும்மா இருந்தா ஞானம் கிடைச்சிருமா அப்படின்ட்டுங்கிறது கேள்வி. பேசிக்கலா சும்மா இருங்கிறத பத்தி, சும்மா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம தியேட்டருக்கு போறோம், தியேட்டர்ல நம்ம சினிமா பாக்குறோம், அங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீன் மேல சண்டையும் நடக்குது, காமெடியும் நடக்குது, எல்லா வகையான உணர்ச்சிகளும் வெளிப்படுற மாதிரி அந்த ஸ்கிரீன் மேல வருது. சினிமா பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், ஆனா அந்த ஸ்கிரீனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா சிரிப்புதான் வரும். இது என்ன கேள்வி அப்படின்ட்டு, ஏன்னா அது ஒரு உயிரற்ற பொருள், அதுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு. இப்போ இங்க பாயிண்ட் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதுக்கு மேல என்னதான் நடந்தாலும் அது வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, அதாவது ஸ்கிரீன் இருக்கு, இந்த ஸ்கிரீன் மேல ஒரு சண்டை சீன் வருது, ஆர் ஒரு காமெடி வருது, ஆர் ஒரு டூயட் சாங் வருது, என்னதான் ஆனாலும் அந்த பேஸ் ஸ்கிரீனுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, இதே மாதிரி தான் வந்துட்டு போகுது. இது நமக்கு நல்லா தெரியும், நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குறது. சரி, இப்ப இதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம், எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ஒரு உங்க ஃப்ரெண்ட், நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டை பாக்குறீங்க. இப்ப இந்த வெள்ளையா இருக்காரு இல்லையா, இந்த ஒயிட்டா இருக்கிறது உங்க ஃப்ரெண்டுன்னு வச்சுக்குவோம். அவரை ஒருத்தர் திட்டுறாரு, அங்க என்ன ஆகுதுன்னா அவர் மனசுல போய் அந்த திட்டுற சீன் அவருக்கு விழுது, அவருக்கு அங்க கோபம் பயமோ ஏதோ உணர்ச்சிகள் வருது. இப்ப நீங்க பாக்குறீங்க, இப்ப நீங்க சினிமாவை பார்த்த மாதிரி தான் இங்கேயும் பாக்குறீங்க. இங்க திரை வந்து கான்சியஸ்னஸ், அதாவது உணர்வு மனம், நம்ம கண் காது மூக்கு செவி வழியாக அந்த உணர்வு போய் அங்க அந்த சீனை காமிக்குது, இவன் தான் திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் பாக்குறீங்க, அங்க சினிமா சண்டை போடும்போது எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி தான் உங்க ஃப்ரெண்டையும் பாக்குறீங்க. அங்க திரையில ரியாக்ஷன் வரல, ஆனா இங்க அவருக்கு, இங்க இருக்கிற திரையில அவருக்கு ரியாக்ஷன் வருது. இது மனிதனோட இயற்கை. ஏன்னா உயிர் வாழணும், சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணும்னா அது வேணும். அதாவது ஒருத்தர் இப்படி திட்டம் வர்றாச்சுனுக்கு எத்து எத்த ஒண்ணு திட்டணும், ஆர்வத்துக்கணும், ஏதாவது பேசணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அது பண்றதுக்குன்னா அங்கிருந்து உள்ள இருந்து ஏதாவது ரியாக்ஷன் வரணும். அந்த இதுக்கு அந்த திரை, அந்த கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு நிலை வந்து ஹெல்ப் பண்ணது. இது இயற்கை அப்படிங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பார்ப்போம். இப்போ இது இயற்கையில இருக்கு, அப்புறம் எங்க சும்மா இருக்கிறது? அது சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்க சும்மா இருக்கிறது அப்படிங்கறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். நமக்கு வாழ்க்கையில எல்லாம் பண்றதுலாம் வெள்ளி பைசாம அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றுதான். இங்க ஒரு தடவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது பெர்மனண்டாவே நம்ம கிட்ட இருக்க போகுது. சரி, அது என்ன புரிதல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, நம்ம மனம்ங்கிறது வந்து நம்ம அங்க நடந்த ஆக்டிவிட்டிஸை வந்து ரெண்டு பகுதியா நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு வந்து புறம், இன்னொன்னு வந்து அகம். அதாவது வெளியே ஒரு ஈவெண்ட் நடக்குது, நம்ம அங்க திரையில நடக்கிற மாதிரி அவரை தான் பார்த்தோம். அவரு செய்ய வேண்டிய வேலை வந்து, அவுட் சைட்ல செய்ய வேண்டிய வேலை வந்து அவரு புறத்துல இருந்து பண்றாரு.
அவரை திருப்பி திட்டணுமோ ஆர் அடிக்கணுமோ இல்ல வாய மூடுறா அப்படின்னு சொல்லணுமோ ஏதோ ஒண்ணு செய்யணும் இல்லையா அவர் ஆக்டிவிட்டி நடக்கும்போது. அப்போ அந்த மனம் வந்து புறம்ங்கிற பகுதியில இருந்து அந்த ஆக்டிவிட்டி எடுக்குது. அதே நேரத்துல உள்ள சைக்காலஜிக்கல் அகம் அவருக்கு கோபமோ பயமோ வெறுப்போ கவலையோ ஒரு துக்கமோ வேதனையோ வருத்தமோ அவர் எதிர்மறை எண்ணங்களோ ஏதாவது ஒண்ணு ரியாக்ஷன் வருது. இப்போ எங்க சும்மா இருக்கிறது? புறத்துல சும்மா இருந்தானா ஒரு வேலையும் நடக்காது. புறத்துல ஆக்டிவிட்டி பண்ணித்தான் ஆகணும். எல்லாரும் கிளீனா சொன்னாங்க. ஆனா இது வந்தா தான் இது வேலை செய்யுது, இது வரலன்னா இது வேலை செய்யாது. இது வரணும், இது வந்தா தான் இது வந்து ஒரு அவன் திட்டுறான்னா அவனுக்கு கோபம் வந்தா தான் திருப்பி அவன் வந்து அட்டாக் பண்ண வருவான், ஃபைட் பண்ண வருவான். ஒண்ணுமே வரலன்னு வச்சுக்கோங்க, அங்க அவனுக்கு ப்ராப்ளம், ரியாக்ஷனே இல்லை, அவன் திட்டே இருப்பான் அடிச்சுட்டே இருப்பான். ஸோ இது வேணும். சரி, இப்ப பிரச்சனை எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்தது இருக்கு இல்லையா, வந்தது நம்ம கிட்ட ரொம்ப நேரத்துல இருக்க இருந்தது, திருப்பி திருப்பி வருது, அதான் நமக்கு பிரச்சனை. அது இல்லாம இருந்தா இவ்வளவு தூரம் பிரச்சனை கிடையாது. இது எப்படின்னா ஒரு ஐம்புலன்களை எடுத்துக்குவோம், கண்ணோ காதோ மூக்கோ தெரிய எதை எடுத்தாலும் அது பார்த்த உடனே அந்த சீன் உள்ள போயிடுச்சு, அது அங்க வந்து அதனுடைய வேலை செஞ்சாச்சு, அங்க ஒன்றும் பேலன்ஸ் கிடையாது. அதே மாதிரி இங்க அதை திட்டான் கோபம் வந்துருச்சு, இவன் திருப்பி ஆக்ஷன் அடிச்சுட்டான், இந்த கோபம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சு. மற்ற புலன்கள் மாதிரி இந்த மனத்துல மட்டும் அந்த மாதிரி இல்லாம அங்க கோபம் எக்ஸ்டென்ஷன் ஆகுது, நாள் கணக்கில் அவர்ஸ் கணக்கில் பயம் கூட அந்த மாதிரி, இல்லை ஆறு மாசம் கழிச்சு கூட அந்த மாதிரி வருது. ஸோ இதுதான் பிரச்சனை நம்ம. ஸோ அந்த பிரச்சனையை வந்து இதுதான் நமக்கு பிரச்சனையே பண்றது. ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், இதுதான் லாஸ்ட் ரைடுங்க, அதுக்கப்புறம் மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே சீன் நம்ம பார்த்தது என்ன, அவன் திட்டான். ஓகே, அவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒரே கோபமாக இருக்கு, இல்லாட்டி ஒரே பயமாக இருக்கு, நினைச்சு பார்த்தா ஒரே வெறுப்பாக இருக்கு, அவன் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால கவலையா இருக்கு, இல்லை வேதனையா இருக்கு, இல்லாட்டி வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி டயலக்கு ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம பார்த்தது சீன் என்னது, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தரை வந்து திட்டுறாரு, சினிமாவில் திரையில் விளையாடுற மாதிரி அவனுக்கும் விடுது. இப்போ கடைசியில் பார்த்தோம் இல்லையா, அவன் வந்து திட்டான், அதெல்லாம் நடந்தது அப்படின்னு அவன் உங்கள்கிட்ட சொல்றான். அப்போ உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இப்போ புரிஞ்சதுங்களா, சினிமாவை பார்த்தோம், சினிமாவை பார்க்கும்போது ஸ்கிரீனில் விழுந்ததெல்லாம் வந்தது போயிடுச்சு. இவன் இதே மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் திட்டுறாரு, அவருடைய மைண்ட்ல இருந்து சினிமா மாதிரி போய் விடுது, அவனுக்கு உணர்ச்சிகள் வருது, உயிரோடு இருக்கான், அதனால அந்த ஈவெண்ட்டை திட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா கடைசியில் சொன்ன மாதிரி இவ்வளவு பிரச்சனையும் சொல்றான். அப்போ நீங்க ஒரு வார்த்தையில அவருக்கு பதில் சொல்லணும், ஏன் அந்த பதில் சொல்லணுங்கிறத சொல்ல கேட்போம். இப்ப நான் இதை வந்து ஷேர் ஸ்டாப் பண்றேன். சோ இப்ப நீங்க இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம்.
என்ன சொல்லுவீங்க ஒரு வார்த்தையில? அதாவது இவன் சொல்றான் எனக்கு இது வருது அது வருது இது வருதுன்னு சொல்றான், நீங்க அவனுக்கு என்ன சொல்லுவீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு? ஐயா சதாசிவம் ஐயா பேச விரும்புறாங்க, அன்வைட் பண்றேன். வணக்கம் ஐயா. நான் சொல்லுவேன், நீங்க சும்மா இரண்டு தான் அவருக்கு சொல்லுவேன். சும்மா இரண்டு சொல்லிடுங்க. வார்த்தையில சொல்லணும்னா சும்மா இரு அப்படின்ட்டு இல்லையா? அப்ப சும்மா இருந்தா அவருக்கு என்ன கிடைக்கும்? சும்மா இருன்னு சொல்லிட்டீங்க, அவர் சும்மா இருந்துட்டு ஓகே, அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு மனதிலே அமைதி கிடைக்கும். மனதில் அமைதி கிடைக்கும். சரி, ஸோ மனதில் அமைதி கிடைக்கிறதுக்கு நிம்மதியா வாழ்றது அதான் ஞானம் இல்லையா? நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா அதுவே ஞானம் தானே. ஞானம் முக்தி பெறணும்னா நிம்மதியாக வாழ்றதுக்கு தானே, இன்பமோ துன்பமோ நம்மளை வருத்தி எடுக்காம இருக்கிறதுக்காக தான் வாழ்க்கையே இல்லைங்களா? சோ அது வருது, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா சும்மா இரு அப்படின்னு. சோ உங்க அட்வைஸ் வந்து கரெக்ட். சோ ஞானம் பெறணும்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா சும்மா இருக்கணும், கரெக்டுங்களா? டைட்டில் நீங்க சொல்றீங்க, கரெக்டுங்களா சதாசிவம் ஐயா? வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? பாஸ்கர் அரக்கணும் ஐயா. வணக்கம் ஐயா. அது நடந்து முடிஞ்சிட்டு முடிஞ்ச ஒரு விஷயம், அது குறித்து நம்ம எதுவுமே செய்யறதுக்கு இல்ல, அது தெரிஞ்சு நம்ம அமைதியா இருந்துட வேண்டிய சும்மா இருந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல. சும்மா இரு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமாங்க ஐயா. அப்ப அவன் திருப்பி கேக்குறான்ல, எனக்கு எப்படி சும்மா இருக்க முடியும், திருப்பி திருப்பி என் ஞாபகம் வருது இல்ல, கவலை வருது இல்ல, அவன் திட்டான்ல. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்றீங்க, நம்ம ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் தான் இங்க. உங்க உங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி பேசுறாரு, அவன் வந்து திட்டான்ல, எப்படி மறக்க முடியும்? நம்ம வேற எதுவும் செய்யறதுக்கு இல்லையா? செய்யறதுக்கு எதுவும் இல்லாத பண்றதுல நம்ம அதை ஏத்துக்கதான் வேண்டியது, வேற எதுவும் செய்யறதுக்கு இல்லைங்களா ஐயா? வேற ஏதாவது செய்யறதுக்கு இல்ல, அதனால ஒத்துக்க அப்படின்னு அவன் அடிச்சுட்டு போயிட்டானா அப்படின்னா அதுவும் ஒத்துக்கணுமான்னு கேக்குறான். அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த டைம்ல நீங்க ஏதாவது வேற ஏதாவது முடிவு எடுத்துருக்க முடிஞ்சு போயிடுச்சுங்களா ஐயா? அடிச்சுன்னா நீங்க அடிச்சுட்டு இருக்கலாம், அடிக்கல நீங்க இப்ப வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போயிட்ட ஒரு விஷயத்த திருப்பி நம்ம எதுவும் செய்யறதுக்கு இல்லாதனால அது ஏத்துக்கதா வேணும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஆகி போச்சு எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றாருன்னா எல்லாம் ஆனது ஆகி போச்சு இப்ப மறந்துரு அப்படின்னு தான் சொல்ல முடியுமா? அப்படி அவர் விட்டுருவாரா? சரிங்க, நீங்கள சொல்லுங்க ஐயா. இல்ல இல்ல சொல்லலாம், இப்ப வந்து ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் தான். நீங்க சொன்ன பதில் எல்லாமே கரெக்ட், பெர்ஃபெக்ட், என்ன ஒண்ணு குறையே இல்லை. இருந்தாலும் எப்படி கிளாரிஃபை பண்ணுவோம்ங்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோம். அவனுக்கு ஏன் நீங்க சொன்னது புரியல? அவனுக்கு அது உள்ள நின்னு இருக்கு இருக்குதுங்க, அதே அவன் ரீகால் பண்ணினே இருக்காங்க. ரீகால் பண்ணினே இருக்கனால அந்த உணர்வு அவங்ககிட்ட தங்கி இருக்கிறதாவே ஃபீல் பண்றாங்க. அது அவர் விடும்போதுதான் அது அவர் விட்டு போக முடியும். அது விடாததுக்கு வரையும் அவரு ரீகால் அதையே பிடிச்சு வச்சுக்கிறதுனால
அது உள்ளே இருக்கிறதுனால நம்ம சொல்ற அட்வைஸ் கூட அவருக்கு முரண்படா தெரிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மன புரிதல் வந்து அவருக்கு இல்ல, இது விட்டுட்டாக்கா அது போயிடும் அப்படின்னு அந்த புரிதல் இல்லாததுனால நம்ம சொல்றது கூட அவருக்கு புரியல. அந்த மாதிரி அவரு நம்ம சொல்றதுக்கும் ஏத்துக்க முடியாத நிலையில அவரு இருக்காரு. என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ஐயாவுக்கு புரிதல் ஃபேக்டர் அவனுக்கு தெரியல, மனசு இப்படி தான் இயங்குது, ஏன்னா அது நீ விரும்பலனாலும் தானா வரும், நீ அதை புடிச்சுக்கிட்டு கவலைப்படுறியா இல்ல விட்டுட்டு வேலை பாக்குறியா அப்படின்னு கேட்கப்படுறீங்க. அதாவது அவனுக்கு ஒரு புரிதல் கொடுக்குறீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டு கேக்குறீங்க, கரெக்டா? சரி சரி, நீங்க நீங்க சும்மா இரு அப்படின்னு சும்மா சொல்லல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு கொடுக்குறீங்க, மனசுல இருந்து இப்படித்தான் வரும், ஏன்னா அது இயற்கை, என்ன நல்லதும் வரும் கெட்டதும் வரும், என்ன நம்ம நினைச்சுக்கிட்டே அது வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே சரி, நன்றி ஐயா. கேலக்சி நன்றி நன்றி. கேலக்சி 7 நான் உங்களை அன்வைட் பண்ணிருக்கேன் ஐயா, நீங்க உங்க ஊரு பேரு சொல்லிடுங்க, நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க, கேட்கல உங்க வாய்ஸ். ஐயா லோகநாதன் கோயம்புத்தூருங்க. லோகநாதன் ஐயா பேசுங்க, கேக்குதுயா? நல்லா கேக்குதுயா? அதாவதுங்க அந்த அவருக்கு நாம என்ன சொல்லலாம், ஏன் அவன் திட்டுனான்ங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ண சொல்லாங்க. அது ரியாக்ஷன் பண்ணாம ரெஸ்பான்ஸா ஏதாவது மாற்று, இதை மாற்று யோசனை வேணும் சொல்லலாம். என்ன நம்ம திட்டுறதே அவன் எதுக்கு திட்டுறானா, நம்ம கவுண்டர் பண்றதுக்கு தான், ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை திட்டுறது இல்லைங்களா. அப்படி பண்ணும்போது நாம அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி, அதை ரியாக்ட் பண்ணாத ஏன் உன்னை அவர் அப்படி திட்டினாருன்னு யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லாமல்ல. இல்ல ஓகே அது பண்ணலாம், நீங்க சொல்ற மாதிரி டெஃபினட்டா பண்ணலாம். மூணு நண்பருங்கிறதுனால அவருடைய பிரச்சனையில நீங்க பங்கெடுத்துட்டு அந்த இடத்துல விசாரிக்கிறீங்க, கரெக்டுங்களா? அது அது கோபம் வர்றதுக்கு காரணமா ஆயிட்டமே. ஆமா அது நல்லது, கரெக்ட் தான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து அங்க நண்பருக்கு இந்த மாதிரி ஒரு மாசம் கழிச்சோ ரெண்டு மாசம் கழிச்சோ அதை சொல்லியே வருத்தப்பட்டு இருக்காரு, கவலைப்பட்டு இருக்காரு. நம்ம எந்த மாதிரி பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி, ஆச்சுங்களா? நீங்க சொல்றது கரெக்ட், அவன் ஏன் ஏற்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ரெக்டிஃபை பண்ண முடியுமா, அது புறத்தோட வேலை. சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. அது புறத்துல ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தா பண்ணலாம், அப்படி பண்ணி கூட அவன் இது வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தானா அதுல அர்த்தம் கிடையாது. அப்ப அவனுக்கு அங்க அப்ப அங்க அவனுக்கு என்ன இல்ல, புரிதல் இல்ல, மனசு இப்படிதான் இருக்கும் வரும், அது இயற்கை, இன்னொன்னால தடுக்க முடியாது, நீ அதை நினைச்சே வருத்தப்பட்டு இருந்தா இப்ப இப்பிரசன்ட் போயிடுச்சு உனக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு அவனுக்கு புரியாச்சு. அதாவது இந்த பேசிக்கலா சிம்பிளா ஐயா சொன்ன கருத்தை அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றான், அவ்வளவுதான். ஆச்சுங்களா? நன்றியா லோகநாதன் ஐயா, நான் உங்களை மீட் பண்றேன். ஐயா வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா, உங்களை அட்மிட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா என்னோட நண்பரா இருந்தா என்ன சொல்லுவேங்கிறத சொல்றேங்க ஐயா. அவர் முதல்ல வந்து அவர் அவர் கவலையை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு என்கிட்டனா, அவர் வந்து எந்த ஸ்டேட்ல ரிசிப்டிவா இருக்கிறாரா அப்படின்னு பாத்துக்கிட்டு நம்ம மனதனுடைய இயக்கம் எப்படி இருக்குங்கிறது அவருக்கு வந்து ஒரு நம்ம நம்ம புரிதலை வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது, ரிசிப்டிவா இருக்கும்போது ஒருத்தர் கூட ஷேர் பண்ணிக்கும் போது அந்த அந்த புரிதல் அவருக்கு கொடுக்கும் போது அதுல இருந்து அவரால் வெளிவரத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் நம்ம அமைச்சு கொடுக்கலாம் ஐயா. நம்மளுடைய மனதனுடைய இயக்கம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம எப்படி உடம்புடைய இயக்கம் தெரியாம கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி மனதனுடைய இயக்கத்தை நம்ம அவர் அவர் ரிசிப்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம சொல்லும் போது அது வந்து அவருக்கு மனசுல பட்டுச்சுன்னா உடனடியாக அந்த செகண்ட்ல அவர் மாறிடுவாருங்க ஐயா, அந்த அந்த ஃப்ரீ ஆயிடுவாருங்க. அவரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டுக்கு முன்னாடி சொன்ன ஐயா மாதிரி ஒத்துக்கலாங்க ஐயா, ஏன்னா அதை ஏதாவது வெளியில செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம்,
ஆனா அது சந்தர்ப்பமே இல்லைங்கும் போது நம்ம மனதோட இயக்கம் எப்படிங்கிறத அவருக்கு ரிசிப்டா இருக்கும்போது சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த புரிதல் அவருக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளவுதாங்க ஐயா. அதுக்கப்புறம் அவரு நம்மளே தேரமாட்டாரு. இப்போ நான் தான் அந்த ஃப்ரெண்டு. ஓகே சரிங்கய்யா, நீங்க அட்வைஸ் பண்றீங்க சரிங்கய்யா. அப்படின்னா கவலையே வராதா, அவன் திட்டிட்டு போயிட்டான், எனக்கு வருத்தமே வராதா, மறந்து போயிருமா அப்படின்னு கேக்குறேன். ரைட்டுங்கய்யா. இப்போ ஐயாவை நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ என்னன்னா ஆக்சுவலாக வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து என்னன்னாக்கா நம்ம அந்த ரினிவல் வேலை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஐயா உங்ககிட்ட சொல்லுவேன். அந்த ரினிவல் பண்ணல பண்ணல, ஏன்னா ப்ராக்டிக்கலாக எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் நடந்துருச்சு, அது திரும்பதா பிசிக்கலாக திரும்ப நடக்க சாத்தியமே இல்லை, புதுசாக தான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல அவருக்கு அந்த பாயிண்ட் அந்த சைக்கலாஜிக்கலாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த புரிதலை உங்களுக்கு ஐயாவுக்கு கொடுக்கும்போது தான் அந்த அந்த ரினிவல் பண்ணுற ஆக்டிவிட்டியை அந்த ரினிவல் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஆக்டிவிட்டி அந்த புரிதலை கொடுத்தா மட்டும்தாங்க ஐயா சாத்தியம். ஐயா ரினிவல் எல்லாம் ஆகாமல் போயிடுமா, மறந்துடுவோமா, அது வரவே வராத லைஃப்ல? அது அது வந்தாலும் கூட அதை அந்த அதை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளுடைய அறிவுனுடைய எல்லை என்ன அப்படிங்கிற அந்த புரிதலில் கொடுத்துட்டோம் மட்டும்தான் அது வந்தா கூட. இப்போ எனக்கோ கூட திரும்ப வரும் ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் வரும், ஆனா அது வந்து நம்மள சைக்காலஜிக்கலா ரொம்ப ஒன்னும் எஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற அந்த புரிதல் அவர் கொடுத்தா மட்டும்தான் அதுல இருந்து அவரு அந்த இது அதாவது திரும்ப வந்தாலும் கூட அதை எஃபெக்ட் அவர் எஃபெக்ட் பண்ணாதுங்கயா, அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த புரிதல் வந்தா தான் மட்டும்தான் முடியுங்கயா. கோபம் வராம இருக்காது, கோபம் வரும், எல்லாருக்கும் வரும் வரும், ஆனா அந்த கோபத்தை வெளியில வந்து வந்தது வந்து வந்துட்டு போயிடும், ஆனா அதை நம்ம எடுத்து செயல்படுத்துறதா வேண்டாங்கிறது அந்த பாசிபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம கோபத்தை எடுத்துக்க மாட்டோம், அதை ஃப்ரீயா விட்டுருவோம் ஐயா, அவ்வளவுதான் ஐயா. இப்ப பேசிக்கலா நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம மனசு வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் அவருக்கு கொடுக்க விரும்புறீங்க இல்லீங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, நம்மளுடைய மனதனுடைய இயற்கையான இயக்கத்தை தான் சொல்லணும். இப்படி தான்ப்பா இயங்கும், உனக்கும் சரி உங்க அப்பாவுக்கும் சரி உன் குழந்தைக்கும் சரி என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சரி மனசுன்னா இந்த மாதிரிதான் இயங்குது அப்படின்னா அவனுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா அந்த புரிதல் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து அதை பத்தி ஒரே பாடல ஆரம்பிக்க விட்டான்னா அவன் ஞானி ஆயிடுவான். ஆமாங்க ஐயா, அந்த அந்த தொடுதல் விட வைக்காம அதை ஃப்ரீயா விட்டுடுற அந்த அந்த இருக்குது ஆக்சுவலா ஃப்ரீயா தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அவரே உணர்ந்துகிட்டா மட்டும்தான் அந்த பாசிபிலிட்டி இருக்குங்கய்யா. ரொம்ப சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. நண்பர்கள் இந்த மாதிரி யாராவது வருத்தப்பட்டு இருந்தாலும் இத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க. ஓகே நன்றி. ஒரு சூழ்நிலையில வந்து இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளோட சித்தமாகிய ஒரு குளம், அந்த குளம் வந்து நீர்நிலையில நீர் நிறைஞ்சிருக்கு, அது தெளிவா இருக்கு, சாந்தமா இருக்கு, சின்ன ஒரு தென்றல்ல வந்து அது லைட்டா அப்படி ஒரு வேவ்ஸ் வந்துட்டு இருக்கு, அதுல யாரோ ஒருத்தர் கள்ள தூக்கி போட்டுறாங்க, சின்ன கல்லோ பெரிய கல்லோ பாறங்கல்லோ, அது போட்டாக்கா அது போடுறப்ப ஒரு சவுண்ட் வரும் ஐயா, அது மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஏற்பட்ட உடனே நமக்கு ஒரு உணர்வு வரதான் செய்யும், வராம இருக்காது, அது அந்த குளத்திலேயே ஏற்படும் ஃபர்ஸ்ட், அது உள்ளர போகிறப்ப இந்த பபிள்ஸ் அதுல இருந்து வரும், அது ரியாக்ஷன், அதுவும் நமக்குள்ளரவே தான் நடக்கும், அதை நம்ம வெளியில காமிக்கலாம் காமிக்காம போலாம். சரி, இந்த விஷயம் நமக்குள்ளரவே இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கல் அங்கேயே தானே இருக்கு, நடந்த விஷயம் அது ஏற்கனவே அந்த சித்தத்துல போய் சேர்ந்துச்சு, மெமரி இதுல இருக்கு, அதனுடைய அதுக்கு சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகும், அதனோட பலன் எதுவும் கிடையாது. அப்ப அந்த குளம் என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் கலங்கி இருக்கும், அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து பபிள்ஸ் எல்லாம் வந்து குளம் வந்து கலங்கி இருக்கும், அந்த கலங்கி இருக்க குளம் வந்து செட்டில் ஆகணும்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அது அமைதியா விட்டுட்டோம்னா அது செட்டில் ஆயிடும். சரி,
அதை வந்து இது என்னடா கல்ல விழுந்துருச்சு, இந்த கல்ல தூக்கி நான் வெளில போட போறேன்னு நீ உள்ளார மூழ்கி போய் அந்த கல்ல தூக்கி எடுத்து பண்ண திரும்ப அது கலங்கிட்டே தான் இருக்கும் செட்டில் அது. அப்ப செட்டில் ஆகணும், ஒரு டிரான்ஸ்பரண்டா அது தெரியணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிடும். கரெக்ட், இதுதாங்க ஐயா நம்ம செய்ய வேண்டியது. ஐயா ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா, இப்போ வந்து உங்க உங்க ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு முன்னாடி அவர் திட்டாரு, அவரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் காம் ஆயிட்டாரு ஆச்சுங்களா. ஆனா ஒரு ஒரு மாசம் கழிச்சு அப்புறம் அவன் திருப்பி சொல்றாரு, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டிஸ்கஷன் இது, அவன் என்ன திட்டான், ஒரே கோபமா இருக்கு, என்ன செட்டில் ஆயிடுச்சு, அவன் திட்டான் போயிட்டான், கல் விழுந்துருச்சு, ரெண்டு நாளைக்கு நார்மல் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, பட் ரெண்டு வாரம் கழிச்சு திருப்பி அவனுக்கு ஞாபகம் வருது, அதான் பிரச்சனைய. அப்ப நமக்கு அதை எடுத்து பேசுறோம் நம்ம, அந்த நினைவை வந்து அந்த கடந்து போன விஷயத்த இந்த பிரசன்டென்ஸ்ல வந்து நம்ம அதை எடுத்து பேசும்போது அந்த நினைவுகள் நமக்குள்ள ஏற்படுது. அப்படின்னா அந்த கல் ஏற்கனவே உள்ளத இருக்கு இல்லைங்களா, அந்த கல் இருக்கிறத நம்ம தொட்டு பாக்குற மாதிரி, அந்த கல்லு நம்ம எதுக்கு தொடணும், தொடாம விட்டோம்னா நமக்கு வராது அந்த நினைவு, அதை போய் தொடறதுக்கு தோணுது, ஏன்னா அந்த கல் நமக்குள்ளதானே இருக்கு, அந்த அதனுடைய நினைவு வந்து மாறல, எத்தனை வருஷம் ஆனாலும் அது இல்லாம போறது இல்ல. எப்ப வந்து அது மேல இன்னும் நாலு கல்லு விழுந்து அந்த கல் எங்க இருக்குதுன்னு நம்ம தேடுற அளவுக்கு பிரச்சனை வந்துருதோ, அப்ப அந்த கல்லு போயிடும், வேற ஒரு கல்லு வந்து நிற்கும். அதுல அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது நம்ம மேல இருந்து பார்க்கும்போது கீழே இருக்க கல்லெல்லாம் தெரியும், ஆனா அது அசைவுல இல்ல, அசைவுல இல்லாததை நம்ம அசைச்சு பார்க்க தேவையில்லை, தொட்டு பார்க்க தேவையில்லை, அதை வந்து நம்ம இடம் மாற்ற தேவையில்லை, அதை பத்தி நம்ம ஈவன் வந்து பகிர கூட தேவையில்லை, எந்த அளவு அது மாதிரி விட்டுறோமோ அந்த நிலை வந்து அந்த நீர்நிலைய ஒரு நல்ல ஒரு தெளிவான டிரான்ஸ்பரண்டா ஒரு வச்சிருக்குது, அந்த சித்தத்தை நம்ம அந்த மாதிரி வச்சுக்கிறப்ப அது வந்து நல்லா இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், அதான விஷயம் கிடையாது, நம்ம பேசுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அவங்கவுங்களுக்கு பிரச்சனை வரும்போதுதான் அது எந்த அளவு இருக்குன்றது தெரியும். அதனால நம்ம பேசுறதாலயும் நம்மளும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆட்படும் போது அதுல வரக்கூடிய பபிள் நம்ம வந்து இருக்கும், பெரிய குளமா இருக்கு அது ரொம்ப நல்ல இதுவா இருக்கும்போது அதுல விழக்கூடிய கல்லு வந்து சின்னதா இருந்ததுன்னா அதனுடைய இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்காது. சின்ன குளமா இருக்கு அதுல கல்லு பெரிய கல்லா விழும்போது அதனுடைய இம்பாக்ட் அந்த முகத்திலேயே திருப்பி தண்ணி அடிக்கிற அளவு கூட அந்த கிணத்துல இருந்து அந்த கல்லு விழுந்ததோட எஃபெக்ட் நமக்கு, நம்ம பிள்ளையார்லாம் நம்ம இதுல கிணத்துல போடுவோம் பாருங்க, அப்ப நம்ம ஒரு வாட்டி மூணு வாட்டி சவுண்ட் வந்துட்டே இருக்கும் அது இறங்க இறங்க, அது மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பிள்ளையரை போடும்போது அந்த கிணத்துல அந்த மாதிரி ஒரு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கிரகிப்போம். அது மாதிரி அடிக்கடி கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம், அதுக்கு வேற வழி கிடையாது. அந்த திட்டத்தை இன்னும் விசாலம் பண்ணிக்கிட்டோம்னா கடல் மாதிரி பண்ணிக்கிறப்ப அது கரெக்ட் பெருங்காயம் மாதிரி ஆயிடும், அது ஒண்ணும் எஃபெக்ட் தெரியாது. விசாலம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நைஸா இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் பண்ணி சொன்னீங்க, அது விசாலம் பண்றதுன்னா என்ன, அதான் கேள்வி. விசாலம் பண்றதுன்னா என்ன கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து சின்ன வயசுல வந்து நம்ம பார்த்திருப்போம் ஐயா, அதாவது அந்த ஒரு நமக்கு வந்து இந்த நீர்மம் அதாவது திடப்பொருள் திரவ பொருள் இப்படிங்கறத எக்ஸ்பிளைன் வாயு பொருள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திடப்பொருள்னா ஒரு கல் மாதிரி காமிச்சிடுவாங்க ஏதாச்சும் காமிப்பாங்க டீச்சர், அதே வந்து ஒரு திரவ பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீர் அதுக்கு என்ன உருவம் இருக்குன்னா எதுவும் உருவம் இருக்காது, நீங்க டம்ளர்ல வச்சீங்கன்னா டம்ளர் இருக்கும், சில நேரத்துல ஒரு குடுவையே காமிப்பாங்க, நீரை நேரா ஒரு குடுவை, ஒரு வளைஞ்சு வளைஞ்சு இருக்க மாதிரி ஒரு குடுவை, ஒரு பிராடா ஒரு குடுவை, ஒரு சின்னதா ஒரு குடுவை, இது மாதிரி இதுல அதுல எல்லாத்துலயும் கனெக்ஷன் வச்சிருப்பாங்க, நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா அங்க இருக்க எல்லா நிலையும் ஒரே லெவல்ல இருக்கும், இதுல இருந்து கொஞ்சம் அந்த நிலையும் அதே மாதிரி குறையும். அதே மாதிரி அந்த பிராட் ஆகுறதுக்கு நம்ம இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா, நமக்குள்ள ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, அது கிணறு மாதிரி வச்சுக்கலாம் குளம் மாதிரி வச்சுக்கலாம், இந்த பிராடா இருக்கக்கூடிய காஸ்மிக் கான்சியஸ் வந்து கடல் மாதிரி இருக்கு, அந்த அது இறைநிலை எடுத்துக்கலாம், இயற்கையை எடுத்துக்கலாம், இல்ல வந்து அது வந்து ஒரு சமாதி ஸ்டேட் எடுத்துக்கலாம், டிரான்சென்டல் ஸ்டேட்னு எடுத்துக்கலாம், அந்த நிலையோட நம்ம ஐக்கியம் ஆகும்போது நம்மளோட நிலையும் அந்த நிலையில இருந்து நமக்கு பகிர்மானம் ஆகி நம்ம உயர்றோம், உயரும்போது அந்த விசாலம் ஏற்படுது, அந்த விசாலம் ஏற்படும் போது இந்த நிகழ்வுகளை வந்து அது வந்து
அதிகமா அதனுடைய இம்பாக்ட வந்து தாங்கிக்க கூடியதோ அந்த இம்பாக்ட பத்தி சண்டை பண்ணாத ஒரு நிலையும் ஏற்படுது. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அலட்சியப்படுத்தணும், அவ்வளவுதான். அலட்சியப்படுத்தும் போது ஒருத்தர் நீங்க பார்க்காமலே போறீங்கன்னு வச்சுங்க, அவர் என்ன நம்ம மேல பெருசா ரியாக்ட் பண்ணிட முடியும்? இல்ல வணக்கம் சொல்லணும், வணக்கம் சொல்ல போலாம், அவமானப்படுத்த தேவையில்லை. நீங்க அவரு அது மாதிரி ஒருத்தர் பார்க்கவே இல்லை லைஃப்ல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க போறீங்கன்னு வச்சுங்க, அவர் எந்த விதத்துல நம்மள அவரு நம்ம மேல ரியாக்ட் பண்ணிட முடியும்? பட் இவர் எல்லாமே அந்த பிரதிபிம்பமா நமக்குள்ளர வந்து, இப்ப நீங்க இருக்கீங்க ஐயா பாம்பன்ஸா இருக்காருன்னா, அவரு ராமச்சந்திர எங்க இருக்காருன்னா அவரோட நினைவுலதான் இருக்காரு. உருவமும் இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பாபுலால் சார் நினைக்கும் போது உங்களோட உருவம் எனக்குள்ளார வருது, எல்லாருமே வருது. உருவம் எங்க இருக்குன்னா எனக்குள்ளாரதான் இருக்க தவிர வெளியில இல்ல, வெளியில இல்ல. அப்ப எனக்குள்ளார இருக்க பாபுலால் சார நான் எப்ப வேணா எடுத்து பாத்துக்கலாம், பார்க்க வேணாலும் வச்சிடலாம், அதை பத்தி கண்டுக்காமல் இருக்கான். இதை கண்டுக்கிறதும் கண்டுக்காமல் இருக்கிறதும் என் சம்பந்தப்பட்டதை தவிர இது வெளி விஷயமே கிடையாது. இல்ல இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். என்ன ஒரு மாசம் கழிச்சு பாபுலால் ஐயா திரைக்கு வர்றாரு, என்ன உங்க மைண்ட்ல திரையில வர்றாரு, இவரு சரியா பேசல, என்ன ரொம்ப கேள்வி கேக்குறாரு, அவர் ஒன்னும் சொல்லல, என்ன அந்த மாதிரி ஒரு வியூ வருமா, அதனால ஒரு வருத்தம் வருமா, அதான் கேள்வி. அது அந்த வியூ கூட ஆமாங்க ஐயா, நீங்க கேக்குறது வந்து எனக்கு நல்லா புரியுது. நீங்க கேட்க வரக்கூடிய ஆங்கிள், அதாவது அந்த வியூல கூட அவரை வந்து நம்ம என்னவா உருவகப்படுத்திருப்போம், நான் உங்களை நல்லவரா நினைக்கிறப்ப எனக்கு உங்ககிட்ட நல்ல எண்ணங்களே எனக்கு கிரியேட் ஆகும். நான் உங்களை தவறானவரா நினைக்கிறப்ப நீங்க ஆனா நீங்களதான் இருக்கீங்க. நான் நினைக்கிற நல்லவங்களா இருக்கீங்களா இல்ல இன்னொருத்தர் நினைக்கக்கூடிய தவறானவங்களா ஒருத்தர் இருக்காரா? நீங்கன்னு சொல்ற, பொதுவா சொல்ற, தவறானவங்களா இருக்காங்க நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்கன்னா இல்ல, அவங்க இது ரெண்டும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையில இருக்காங்க. அவங்க அதை நல்லதுலயே இன்னும் உயர்ந்ததுல இருக்கலாம், கெட்டதுலயே இன்னும் ஒரு குழந்தை இன்பிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனா இது எல்லாமே இவர் இப்படின்னு நினைக்கிற அந்த பெர்செப்ஷன் வந்து அவரோட உண்மையான அந்த 100% எனக்கு இல்ல. என்னோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரிதான் நான் உங்களை பாக்குறேன். நான் உங்களை வந்து தெய்வமா பாக்குறதும் தேவதையா பாக்குறதும் என்ன பொறுத்ததை தவிர, அது வந்து ஈவன் நீங்க எப்படி இருக்கீங்களோ, நீங்க அப்படி இல்லாம இருந்தா கூட நான் தேவதையா பார்த்தா அதான் உண்மை இல்லீங்களா? நீங்க எல்லாரையுமே அது மாதிரி பார்க்க பழகிக்கிட்டேன்னா அப்ப எனக்கு எங்கேயுமே பிரச்சனை வராது. அப்ப எனக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் நான் பாக்குற பார்வையில தான் இருக்கு, எங்களோட பர்செப்ஷன்ல தான் இருக்கு. என்ன பர்செப்ஷன் நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த பர்செப்ஷனை உயர்த்துறதுக்கு வந்து நம்ம நல்ல நூல்கள் இது மாதிரி சத்தங்கங்கள் இதெல்லாம் நம்ம கலந்து கொள்ளும் போது நம்மளோட பர்செப்ஷன் சார் இது இல்ல வாழ்க்கை, இது இந்த ஒரு 10 விஷயத்துல இல்ல, இது மாதிரி 1000 விஷயம் இருக்கு, இதுல இது இல்லைன்னா அடுத்தது வி காட் அ தௌசண்ட்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், அன்லிமிட்டட் சாய்ஸஸ், அதுல எவ்வளவு நல்லதா இருக்கோ அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது உண்மையிலேயே நம்ம கட்டிட்டு அழுகணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனை மட்டுமேன்றது லைஃப் நம்ம எடுத்துக்கிறப்பதான் அது நமக்குள்ளார வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது நம்ம லைஃப்ல இது ஒரு அந்த கல்ல தூக்கி கண்ணுக்கிட்ட எடுத்துட்டு வர மாதிரிதான், அது தூக்கி பெரிய மலையா இருந்தா கூட தூரத்துல இருக்கும்போது அது நம்மளோட ஓவரால் 360 degrees அதனோட 10% கம்மியா தான் இருக்கும். பெரிய மலையை கூட நமக்கு இங்க சென்னையில இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப சின்னதா இருக்கும். நம்ம நேபாள் போன அப்புறம்தான் அது கொஞ்சம் நம்ம தலைக்கு மேல பெருசா தெரியும். தெரியவே இல்ல அவ்வளவு தூரத்துலதான் அந்த இமயமலையே இருக்கு. இமயமலையே அவ்வளவு தூரம் இருக்கும்போது நம்ம பிரச்சனைகள் அதை விட தூரத்துலதான் இருக்கு. சரியா, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நன்றி. நான் உங்களை மீட் பண்றேன். ஐயா லட்சுமணன் ஐயா பதில் சொல்ல விரும்புறாங்க, சோ அவங்கள நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா ஒருத்தர் வந்து மனசை புண்படுத்திட்டாரு, மறுபடியும் அந்த மனசு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிற மாதிரி கேள்வி கேட்டீங்க. திரும்பி அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? இதற்கான பதில் வந்து, நான் நம்மளுடைய குழுவுக்கு சம்மந்தப்படாததா கூட இருக்கலாம், ஆனா ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொன்ன ஒரு இதை நான் சொல்றேன், அது எவ்வளவு தூரத்துக்கு இது பயன்படுங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க.
அது கொஞ்சம் பயன்பட்ட மாதிரி இருந்திருக்கு எனக்கு. அதாவது கோபம் வந்துச்சு, அதாவது ஒருத்தர் வந்து நம்மளை புண்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த உணர்ச்சிய அந்த ஒரு ஃபீலிங்க நீங்க எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் பண்ணாம எந்த விதமான ஆப்போசிஷனும் பண்ணாம ஒரு செகண்ட் பாருங்க ஜஸ்ட் சி. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீலிங் அந்த இதுவே வராது, அந்த ஹர்ட்டிங் ஃபீலிங்கே வராது, ஹர்ட் ஃபீலிங்கே வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்றாருங்க. அது நான் இப்ப இப்ப புரிஞ்சுக்கிட்டு அது பண்ண வரல, இவ்வளவு நாள் பராம இருக்குது அது மாதிரி எனக்கு. ஆனா எப்போ எல்லாருக்குமே அது சாத்தியமா, அது கரெக்ட் தானா அப்படிங்கறத சொல்லணும் அந்த வழிமுறை. இப்போ நீங்க அவர் நீங்க சொல்ற மெத்தட் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடக்குது, நடக்குது அந்த ஈவெண்ட வந்து நீங்க அப்படியே கவனிச்சு பாருங்க. ஆமா எந்த பண்ணக்கூடாது. ஓகே தாட்ஸே வரக்கூடாது, அந்த தாட்ஸ் இன்டர்ஃபியர் ஆகாம ஜஸ்ட் திங்க் இட். அந்த ஃபீலிங்க நீங்க அப்படியே பாருங்க, உங்களுடையதா ஆக்கிக்கிட்டு அந்த ஃபீலிங்க உங்களுடையதா ஆக்கிக்கிட்டு அத நீ ஒரு ஆளு அத நம்ம ஃபீலிங் வேற நம்ம வேறன்னு தனியா ஆக்கிக்காம அந்த ஃபீலிங்காவே நீங்க இருந்து நம்ம சொல்ற மாதிரி தான் அது அப்படியே பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோர் ஆகும் உங்ககிட்ட, உங்க மனசுலயே அந்த ஒரு மலர்ச்சி உண்டாகும், அந்த இது அந்த ஃபீலிங்க உங்களுடைய இதுவா மாறிடும். அப்படி மாறும்போது மறுபடியும் உங்களுக்கு கோபம்னா என்னன்னு தெரியாது, புண்படுத்துதல்னா என்னன்னு தெரியாது, உங்களுக்கு வராது மறுபடியும் அப்படின்னு அந்த பர்டிகுலர் ஆங்கிள்ல. பட் அதர்வைஸ் அதர்வைஸ் வேற அடுத்த சமயத்துக்கு கோபம் வராம இருக்காது இல்லையா? நீங்க சொன்னது கோபத்துக்கே மொத்தமா சொல்றாரு அவரு. ஒரு தடவை நீங்க வந்து கோபத்தை பாத்துட்டீங்க அப்படின்னா நேரடியா வச்சு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்காம எந்த விதமான இதுவுமே பண்ணாம நீங்க நேருக்கு நேர் அப்படியே நம்மளுடைய இது ஃபீலிங் அது, நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை விட்டு போயிடும். இதே மாதிரி எல்லா ஃபீலிங்க்குமே ஒரு அதே மாதிரியான ஒரு இது கொடுக்குறாரு. அப்படியா, சரி இது வேற கருத்தாக இருக்கலாம், அது ட்ரை பண்ணித்தான். அதாவது அவங்க என்ன முயற்சி பண்ணா ஆகும் அப்படிங்கிற மெத்தட்ல அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற கருத்து உங்கள்டிருந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த யாரு யாரும் உங்களை ஹர்ட் பண்ண முடியாது, நீங்க யார் மேலயும் கோவப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு இது சொல்றேன். லைஃப் லாங் அப்படி இருக்கும். பட் அது சரிங்களா? இப்ப நான் நாளைக்கு ஒரு சிச்சுவேஷன்ல கோவப்படணும், எனக்கு கோவப்பட வேண்டிய தேவை இருக்கு, அப்ப கோபம் வருமா வராதா? இல்ல கோபம், அதாவது கோபம் வர மாதிரி நடிக்கலாம். சில தினம் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி கோபம் வர மாதிரி சில தினம் நடிக்கலாம். கோபங்கிற ஒரு அந்த ஆவேசம் வராது உங்களுக்கு. அது நான் நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காருங்க. அது எப்படி இது இருக்குமா என்ன, அது சாத்தியம் தான், எல்லாருக்கும் சாத்தியமா முடியுமா, அது பிராக்டிக்கலா சரியா வருமா அப்படின்னு நாங்க தெரியல. அது ட்ரை பண்ணாதான் தெரிய முடியும். நம்ம இங்க வந்து ஐயா சொல்லி கொடுத்த கருத்துக்கள் பிரச்சனை இல்ல. நான் எதுக்காக இதை சொன்னேன்னா, நீங்க இந்த கோபத்தை பத்தி இது பண்ண மறுபடியும் வராம இருக்கணும், மறுபடியும் வந்தா என்ன பண்றது, எப்படி இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசினோம்ல. அதனால நான் சொன்ன மறுபடியும் வரவே வராதுங்கிற மாதிரியான ஒரு இதை சொல்றாரு அவரு. அந்த இத பயம், அதே மாதிரி பயத்தையும் எடுத்துக்கிட்டு பயத்தை பத்தி சொல்ற பொழுது அந்த பயத்தை நம்ம நம்மளாவே ஆக்கிக்கிட்டோம்னாக்கு அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும் சுத்தமா. அதுக்கப்புறம் எந்த விதமான பயமும் உங்களை அப்ரோச் பண்ணாது. இல்ல பேசிக்கலா பண்டமெண்டலா பார்த்தா ரெண்டும் ஒரே மெத்தட் ஒண்ணுதான் தெரியுது. ஆமா, அது ரெண்டே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் அது வரவே வராதுன்றத அவர் கொடுக்குறாரு. நமக்கு வந்து அப்படி இல்லை, நம்ம அந்த வர வர நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். இங்க வந்து இங்க ஐயா சொல்றது வந்து வராதுன்னு இல்ல, வரும். நீங்க வந்து அதை அப்படியே ஃப்ளோ அப் விட்டுருவீங்க. கொஞ்சம் அந்த இடத்துல வித்தியாசப்படுது. இல்ல இல்ல, பாயிண்ட் ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்கு. பாயிண்ட் ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்கு. சொல்ற விதம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இது வராதுன்னு இல்ல, வரும். பட் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்கு. நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு. பார்ட்டிசிபேட் பண்ணாதானே உங்களுக்கு பிரச்சனை. திங்கிங்க கொண்டு அதை வச்சாதான பிரச்சனை. நன்றி. கருத்தை நான் சொல்ல வேண்டியதாச்சு.
பலருடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கிறது தானே ஈஸியான மெத்தட். இருந்தாலும் நம்மளுடைய இது வேற மாதிரியான இதுல போயிட்டு இருக்கிற பொழுது நம்ம வந்து இன்னொருத்தருடைய இதை கொண்டு வந்து அவர் இருக்கு அப்படின்னு சொன்னா சரியா இருக்கல. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதுதான் நான் சில சமயத்துல அந்த இதை கொஞ்சம் டச் பண்ணிக்கிறது, ஏன்னா இதோட வந்து வந்து நம்ம போராடிட்டு இது பண்ணு அந்த கஷ்டப்படுறத விட அது வராமே இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமா, புறத்துல அதை பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய அகத்தை நல்லாவே இன்னும் இதை வச்சுக்கலாமேங்கிற ஒரு. லோகநாதன் ஐயா பேச விரும்புறாங்க கோயம்புத்தூர். நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். சும்மா இருக்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல வச்சு பார்த்ததுல பெண்கள் தான். இங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாம் சத்தம் போடுவதோ அல்லது கணவன் யாரோ யாரோ ஒருத்தர் கோவப்படும் பொழுதோ அவங்க சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த காலத்துல எப்படின்னு தெரியல, நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெண்கள் வந்து அப்படி ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. இப்ப சும்மா அதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி நிப்பாட்டின மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப ஐயாவுடைய புரிதல் வந்து மெத்தட் அதே தான், சும்மா அருங்கிறது தான், ஆனா அது புரிஞ்சுக்கிறது, அதாவது இது வரும் போயிடும், இதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, திருப்பியும் வந்துட்டு அகம் புறம்னு பிரிச்சு காமிக்கிறாங்க அவ்வளவுதான். அதுவே ரெண்டு ஒரே மெத்தட் ஒண்ணுதான், அவங்க சொல்லி கொடுத்தது ரிசல்ட்டும் இதனுடைய ரிசல்ட்டும் ஒண்ணுதான். சரி, ஒண்ணுதான். இங்க வந்து காரணத்தோட புரிஞ்சுக்கணும், மனசுன்னா மனசு ஒவ்வொருத்தருக்கும் மனசு இருக்கு, மனசுன்னா இப்படித்தான் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறத வந்து ஐயா விளக்கமா கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, வராதுன்னு இல்ல, 6 மாசம் கழிச்சு திருப்பியும் வரும், அந்த போர்ஸ் கம்மியா இருக்கும், அப்படியே கம்மி ஆயிட்டே வரும். அதான் டிஃபரன்ஸ். அவங்கள பாத்தீங்கன்னா அதை மறந்தே ஆயிடும், பீரியட் ஆஃப் டைம் ஆயிடும். எப்படிங்க ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஆயிடும், இப்ப பேச முடியாது, நீ அந்த காலத்துல பேசின மாதிரி நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதிகம் என்ன அதிகமான ஆக்கள் உங்களை ஹேர்ட் பண்றதுக்கு என்ன காரணம் என்றா, அவ தி வாண்டட் டு டிஸ்டர்ப் யூ, உங்களை டிஸ்டர்ப் பண்ணி அதுலேயே ஒரு இன்பம் காணினோம். அப்போ அதுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணப்படப்படாது, உடனே ரியாக்ட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் அமைதியாக இருக்கைக்கு நாங்கள் சொல்லலாம், இப்போ நீங்கள் சொன்னது இதெல்லாம் இதில் அதில் பிள்ளை இருக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுவார் அவர். உடனே சொன்னாலும் அது பிறகு அது பெரிய சண்டையா முடிஞ்சிடும். இப்போ வந்து ஒருத்தர் புதுசா ஒருத்தர் இடத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கணும், அவருக்கு வந்து சுவிட்சு பம்பு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, கரெக்டுங்களா? அப்போ வந்து அவருக்கு இதுதான்ப்பா சுவிட்சு, இப்படிதான் ப்ரெஸ் பண்ணணும், இப்படி ப்ரெஸ் பண்ணா அப்படி லைட் வரும் அப்படின்னு காமிக்கிறீங்க இல்லையா, அவர் புரிதல் காமிக்கிறீங்க. ஒரு புரிதல் காமிச்ச உடனே நெக்ஸ்ட் டைம் வந்து பயத்தோட தொடுவான், என்ன சந்தோஷமா தொட மாட்டான், ஒரு பிராக்டிஸ் ஆன பிறகு தூக்கத்துல கூட தொடுவான். அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரிதான், ஒரு ஒரு கருத்து ஒரு புரிதல் நமக்கு இல்லாததுனால நம்ம வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். இந்த ஐயாவுடைய கருத்து புரிதல் புரியும் போது அகம் புறம் அப்படின்னு பிரிச்சு காமிச்சு இது இயற்கையில இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு காமிக்கும் போது நமக்கு அதனுடைய பிரச்சனை வர்றது இன்டென்சிட்டி கம்மியாயிடும். வராதுன்னு இல்ல, அதாவது இது திருப்பி வராதுன்னு இல்ல, வரும், வரோடைய இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியா போயிடும், வரும், அதுக்கு இருக்கிற டைம் வந்து கம்மியா போயிடும், போயிட்டே இருக்கும்.
அதிகமான இது பார்த்திருக்கிறேன். நாங்க ஹலோ they don't want to accept it. அப்ப தாங்க நினைக்கிறதான் சரியான மாதிரி எடுத்து எடுக்கணும். அது அது அதை பற்றி கவலை இல்லை. ஆனா அதுதான் ரியாலிட்டியா இருக்குது. அது சிச்சுவேஷன், சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண வேண்டியது. இப்போ வந்து நான் சொன்னது எல்லாம் ஒத்துக்கிட்டாச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் எங்க இருக்கு வேலை? அது இல்லைன்னு சொல்லும் போதுதான் டெவலப்மெண்டே வருது. ஆல் சயின்டிபிக் டெவலப்மெண்ட பாருங்க, முதல்ல கண்டுபிடிச்சவனுக்கு வந்து பெரிய முட்டாள் தான் சொல்லியிருப்பாங்க. அதான் டெவலப்மெண்ட் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இஸ் பிரேக்கிங் சம் பிராக்டிஸ் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அறிவு அறிவு அதை வந்து கொண்டாடும் போது அது இருக்கும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா நாங்கள் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வேண்டும், அதுதான் அதுல இருக்கிற அந்த நுணுக்கம். அவர் எங்களை டிஸ்டர்ப் பண்ண பாக்குற, நாங்க எங்கட ரெஸ்பான்ஸ்கள் எல்லாம் நாங்க டிஸ்டர்ப்டா இருந்து சொல்றதா இருக்கப்படாது. அது அப்பதான் அவர் அவர் அதை அதால பயன் பெறக்கூடியதா இருக்கும். நாங்களும் டிஸ்டர்ப்டா இருந்தா அதை நன்றி. சரி, இப்போ வேற யாரும் இல்ல. மைதீன் வந்திருக்காங்க. ஐயா மைதீன் பதில் சொல்லுங்க. சார் நான் கேள்விதான் சார் கேக்குறேன். என்னன்னா சும்மா இருந்தா அதுல என்ன பலன் கிடைக்கும் சார்? அதை வச்சு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? இப்ப ஏதாவது பண்ணோம்னா ஏதாவது பலன் கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதோடைய அட்வான்டேஜ் என்ன சார்? சும்மா இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? சும்மா இருக்கிறதுனால அட்வான்டேஜ் என்ன அடிச்சுனா, இப்ப பேசிக்கலி சும்மா இருக்கிறது சுருக்கமா சொன்னா உங்களுக்கு அகத்துல வேலை இல்லைங்களா? அதாவது அந்த உணர்ச்சிகள் வருது இல்லையா, அந்த உணர்ச்சிகளுக்கு நீங்க ஓனர்ஷிப் எடுக்கிறது இல்ல. இப்ப வந்து வேற லாங்குவேஜ் டிஃபரண்ட் ஆங்கிள் நான் பேசுறேன். ஒரு கோபம் வருது, ஓகே, ஒரு பயம் வருது, ஒரு வருத்தம் வருது, அதுக்கு நான் ஓனர்ஷிப் எடுத்தாச்சுன்னா என்னுடைய கோபம் எப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு லைஃப் கொடுத்தாச்சு, அவன் உணர்வு கொடுத்தாச்சுன்னா அங்க வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி. அவன் அதை விட்டுட்டு ஓனர்ஷிப் எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அப்ப என்ன அவன் அங்க பிரச்சனை இல்லை. என்னுடைய கோபம் சொல்லிட்டு நீங்க ஓனர்ஷிப் எடுத்தா அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் வருமா வராதா? வரும், வரும் இல்லையா? சோ அப்ப சரி பண்ணணும்னு வந்த உடனே பிரச்சனையா இல்லையா? புரிதல் வந்தாச்சுன்னா அதனுடைய இன்டென்சிட்டி கம்மியாயிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். சோ அந்த சும்மாருங்கிற கான்செப்ட் நல்லா புரிஞ்ச பிறகுதான் உங்களுடைய போக்கஸ் வந்து புறத்துலதான் ஃபுல்லா ஒர்க் பண்றதுல இருக்கும். நீங்க வந்து ஞானம் பெற்றவர்கள். ஞானம் பெறதுன்னா என்ன? அகத்துல வேலை இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அது இயற்கையிலே அந்த மாதிரி இருக்கிறது தான், அதான் ஞானம், ஞானம் அடைந்தவர்கள் சொல்றாங்க. சும்மா இருக்கிறது கத்துக்கிறோம் அவ்வளவுதான். சும்மா இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிராக்டிஸ் லைஃபுக்கு நீங்க கொண்டாந்துட்டீங்கன்னு வச்சுக்கிட்டேன். நீங்க வாழும் ஞானி. ஓகே சார், ஓகே சார். ஆனால் சில சமயம் இந்த புறசூதனை பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் பலமாக இருந்தது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம சும்மா இருக்க முடியுது. ஒரு பதட்டம், ஒரு அந்த ஒரு டூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது சார். இருக்கத்தான் செய்யும், ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு வருஷம் வந்து பழகி வளர்ந்துட்டோம்.
கரெக்டுங்களா, ஓவர் நைட்ல சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்னா அந்த பிரச்சனையில ஏறிடுவோம், அதாவது பிரச்சனை வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் டக்குன்னு புரிஞ்சிருக்கோம் இது தேவையில்லாம நம்ம ஏறிட்டோமே அப்படின்னு, அப்புறம் இறங்கிடுங்க. இந்த 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 குதிரை ஏற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையும், ஒரே நாள்ல குறையாது. சும்மா இருக்க ஒரு டெக்னிக் டெக்னிக்னு சொல்றீங்க, நம்ம அந்த உணர்ச்சியை டீல் பண்ற கூட ஒரு டெக்னிக், அதை கண்டுக்காம விடுறது தான் சும்மா இருக்கிறது கண்டுக்காம இருக்கிறதுன்னு ஒரு புரிதல் தான். அதாவது கண்டுக்க ஒரு ஆளை போட்டு கண்டுக்காத அப்படின்னு சொன்னா அது தப்பு. கண்டுக்காம இருக்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடாது. புரியுதா வித்தியாசம்? ஆ புரியுது சார், புரியுது சார். கண்டுக்காம இருக்கிறதுங்கிறது வந்து அங்க வந்து அது புரிஞ்சிட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காட்டர் தொட்டா சுடும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தடவை தெரிஞ்சா போதும்ல. ஆமா சார், ஆமா சார், அதே மாதிரி தான் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க அதுவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பழைய விஷயங்கள் வந்து பழைய ஞாபகம் பாஸ்ட் நடந்தது அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு வருது, அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த புரிதலுக்கு அப்புறம் பாஸ்ட்ல வந்து நிறைய நடந்திருக்கும் கசப்பான சம்பவங்கள், கோபம் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இருந்தது, அதெல்லாம் ஃப்ரீயா என்னால விட முடியுது. ஆனால் நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த ஒரு என்ன சொல்ற பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிகழ்கால பாதிப்பு வந்து சீக்கிரத்துல விட முடியலையே சார். பாஸ்ட் வந்து என்னால இப்ப நான் அந்த புரிதலுக்கு அப்புறம் பாஸ்டா என்னால விட முடியுது. சொல்லுங்க சார், நிகழ்காலத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா அது பாஸ்ட் ஆயிடுதுல்ல? டைம் கொடுத்தா பாஸ் ஆகுது, ஆனா அந்த டைமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கு சார். அது குறையும். முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கு, இப்ப எவ்வளவு இருக்கு? முன்னாடி மாச கணக்குல இருக்கும், இப்ப 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 ரெண்டு மாச கணக்குல இருந்து ரெண்டு நாள்ல வந்திருக்குல்ல என்ன? அந்த பாதிப்பு வந்து கம்மியா இருக்கு, அது புரியுது. பேசிக்கலா இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது இல்லீங்களா? ஆமா சார், இப்போ நீங்க வந்து இதுல என்ன ஆயிருக்குன்னா ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. இந்த புரிதல் வந்து திருப்திகரமா ஆத்மகரமா நீங்க வந்து புரிதலை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ் இதுதான் புரிதல் அப்படின்ட்டு. அந்த அதுக்கு மேல வேற எந்த வேலையும் நீங்க செய்யல. அதுவா அது 30 நாள்ல இருந்து அதுவே 2 நாளா அதுவே குறைச்சிருச்சு. அந்த ரெண்டும் வந்து நீங்க வந்து 2 மணி நேரம் ஆகலையே நினைச்சீங்கன்னு வச்சுங்க அது 2 நாள் இருக்கும். அப்படியே விடுங்க, அதுவே குறையும். அது ஒரு வேலையா எடுக்கும் போது ரிமைண்டர் வருது. ஆமா சார், ஆமா சார், நீங்க சொல்ற கரெக்ட் தான் சார். ஆனா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி சில சமயம் நைட் ஒரு பதட்டம் பயம் வரும், முழிப்பு வந்துடும். அப்பெல்லாம் நான் என்ன யோசிப்பேன்னா என்னடா இந்த மாதிரி வருத அப்படின்னு பயப்படுவேன். ஆனா இப்பெல்லாம் வந்து சரி மனசுல ஒண்ணும் பண்ண முடியாத, செயல்ல ஏதாவது இருக்கா இல்ல உடம்புல ஏதாவது சரி பண்ண முடியுமா அந்த மாதிரி சிந்தனை வருது. மனசு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு உறுதியா என்னால சொல்ல முடியுது. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, மனசுல எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இதுக்கு மாதிரி யோசிப்பேன், ஏன் இப்படி வருது, என்ன ஐயோ இப்படி வரக்கூடாது அப்படிலாம் ஒரு பயம் வரும். சோ நைட்ல ஏதாவது முடிப்பு வந்துருச்சுன்னா இப்போ வந்து மனசுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எதப்ப அதை பத்தி என்ன யோசிச்சு, செயல் என்ன இருக்கு, செயலே ஒண்ணு இல்ல, சரி தூங்க வேண்டியது தூங்க வேண்டியதுதான் அப்படி ஒரு மன பக்குவத்துக்கு வந்துட்டேன். ஆனா அந்த பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். இப்ப வீட்டுல ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்க, அது முட்டு இப்போ உதாரணத்துக்கு முட்டு கட்டுறேன்னு சொல்லுவாங்களே சார், வழியே எங்கேயுமே போக முடியாத ஒரு 4x7 எல்லாத்தையும் கதவை அடைச்சு போட்டு உங்களை போட்டு விட்டு உங்களுக்கு வழியே கிடையாதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? வழியே கிடையாது இருக்கு. அது வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃபரெண்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் பாசிபிள். எப்படின்னா அந்த மாதிரி டைட்டான சிச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் ஜோவியலா ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் இங்க ஜோக்ஸ் பார்க்க வச்சுக்கோங்க, அண்ணே தமிழ் படம் பார்க்குற ஆளுங்கன்னா இந்த வடிவேலு ஜோக்ஸ் அந்த இந்த காமெடிஸ் எல்லாம் நிறைய ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ணே ஒரு ஒரு ஈவெண்ட்டு சொல்கிறாங்க, விவேகானந்தர் லைஃப்பில் நடந்தது, ஏற்கனவே கேட்டீங்களான்னு தெரில.
அவர் வந்து யூரோப்ல லண்டன் நினைக்கிறேன், லண்டன்ல போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு டைனிங் டேபிள் போய் உட்கார் சாப்பிடறதுக்கு உட்கார்றாரு. அங்க ஒரு யூரோப்பியன் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு வந்து அந்த யூரோப்பியன் வந்து இந்தியன் கூட சேம் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அவர் வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு, ஏன்னா அது பிக்ஸ் டோன்ட் ஈட் வித் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பன்னிகள் வந்து பறவைகளோட உட்கார்ந்து சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டு. அப்படின்னா வடிவேலு ஸ்டைல்ல சொல்லி பார்த்தனா ஏ பண்ணி அப்படின்னு பேசுவாங்கல்ல, அது மாதிரி திட்டுற மாதிரி கரெக்டுங்களா? அப்போ வந்து எவ்வளவு மீட்டர் போக வரும் என்ன வரும்ல? அவர் என்ன பண்ணாருன்னா, Tell me sir, I'll fly away from here. அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார், நான் இங்க இருந்து பறந்து போயிடுறேன் அப்படின்னு. அப்படின்னா நான் தானா பறவேன் அப்படின்னா நீ பண்ணிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா சிச்சுவேஷன் அதே தான், ஒன்னும் சேஞ்ச் ஒண்ணும் கிடையாது. எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரி நைசாவும் நாசுக்காவும் குத்துறவும் என்ன அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய மாற்றம் பார்க்க முடியும். இதே மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுடைய கதைகளை நம்ம கேக்குறோம், ஆனா அதே மாதிரி நம்ம பண்ண முடியலங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு சார். இந்த ஆன்மீகத்துக்கு நான் வர காரணமே இதுதான் சார். எல்லாரும் ஈக்குவல்ங்கிற மாதிரி கான்செப்ட் தான், நானும் புத்தராக முடியுங்கிறத என்னுடைய நோக்கம். புத்தர்னா புத்தர் தான் பிள்ளையாளு, நான் சின்ன ஆளு அப்படின்னு நான் எதிர நினைக்க மாட்டேன். நானும் புத்தர் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன். ஐயாவுடைய இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, கரெக்டான பாதைக்கு வந்துட்டோம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா குரு வேற சிசிய வேறங்கிற மாதிரியே கொண்டு போவாங்க. கடைசி வரைக்கும் சிசியனாவே வச்சிருந்து சிசியனாவே குருவாக்கி விட மாட்டாங்க. ஆனா ஐயா அதுல வந்து எல்லாருமே குருங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருப்பாங்க. அதே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு வரம் சொல்லலாம் சார். நீங்க வந்து அதாவது உங்களுடைய பேசிக்கலி என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய சரௌண்டிங்ஸ நிர்வாகம் பண்றீங்க. அந்த நிர்வாகம் பண்ணும்போது சேம் செட் ஆஃப் பீப்புள் தான் இருக்க போறாங்க. ஆஃபீஸ் ஆகட்டும் சரி, வீடு ஆகட்டும் சரி, நமக்கு தெரியும் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 10-15 ஐட்டம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ அதை எடுத்து விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அதனுடைய ப்ரெஷர் கம்மியாகும். இப்போ விவேகானந்தர் லைஃப்ல சொன்ன மாதிரி அது அது மாதிரி நடக்கும், நிச்சயமா நடக்கும். அது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கும் கொஞ்சம் இந்த கோபம் வந்துடுது அந்த நேரத்துல. ஸோ அதனால அதனுடைய கிண்டல் அடிக்கிற மூடு போயிடுது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்து கிண்டல் அடிச்சு பாருங்க, கோபம் பறந்து போயிடும். ஏன்னா யூ வில் என்ஜாய் தட். அந்த ஈவெண்ட் என்ஜாய் பண்ண சொல்றீங்க, எது நடந்தாலும் இல்ல இல்ல, அந்த கமெண்ட் அடிச்சுட்டே பாருங்க. அந்த அந்த கமெண்ட் அடிச்ச உடனே அவன் முழிப்பான் பாருங்க. அப்போ வந்து ஐயோ மேனேஜ் அந்த கோபம் போயிடும். அவன் ஐயோ மேனேஜ் உங்களுடைய சரௌண்டிங்க நிர்வாகம் நல்லா பண்ணீங்கிற மாதிரி திருப்பி வரும். ஹட்டும் பண்ணாம நைட்டா ஏத்தி விட்டுருவான், டெல்மி சார் அதில் பையவே அப்படின்னா ரொம்ப டீசெண்டா சொன்ன. அதே நேரத்துல நீ தாண்டா பண்ணி அப்படின்ட்டாரு சார். இந்த மாதிரி நிறைய உண்டு. ஸோ நீங்க அந்த மாதிரி பாத்துருக்கீங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே சார். ராமகிருஷ்ணன் டு அகம்புறம் புரிதல் ஏற்படுது ஞானம் என்ற கமெண்ட். ஐயா பிரான்ஸ் மதியழகன் பேச விரும்புறாங்க, நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா பேசுங்கய்யா. சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன் சார். சும்மா டிஸ்கஷன்ல கலந்துக்கணுங்கிறதுக்கு ஆக சொல்றேன். நல்லா பேசிட்டு இருந்தீங்க எல்லாமே. ஓகே சார். இல்லப்பா, ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டவர், ஏதோ ஒரு அவமானத்திலேயே பாதிக்கப்பட்டவர்கிட்ட போய் அவருக்கு ஆறுதலா நம்ம வந்து சும்மா இருங்கிற வார்த்தை வந்து அதுக்கு வந்து அவருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துறாரு.
இப்ப தாக தண்ணி தாகத்தோட ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட போய் நம்ம வந்து நீ கண்ணை மூடிட்டு தண்ணி குடிச்ச மாதிரி நினைச்சுக்கிற தண்ணி குடிச்சு குடித்துக்கொள் என்ற வார்த்தை வந்து அவரு தாகத்தை போகிறாரு. இப்ப தேலு வழியால வந்து தேலு கடிச்சிருது, வழியால துடிக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட போய் நம்ம வந்து தேலே சும்மா இருக்குது, நீ ஏன் கத்துற சும்மா இருங்கிற அந்த வார்த்தை வந்து போகிறாரு. இப்ப திருப்பி செருப்பால அடிப்பான் சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சரவணன் சார் தான் சொல்லுவாரு, இந்த உப்பு தின்னவா கண்டிப்பா தண்ணி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல இப்ப நம்ம எதுக்காக பேசிட்டு இருந்தோம்னா, அவரு அது ஒரு சினிமா திரையில ஒரு ஈவெண்ட் நடக்குது, திரைக்கு வந்து முன்னாடி பிகினிங்ல நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருப்பீங்க நினைக்கிறேன். அது ஒரு திரைப்படம் போடுறோம், எல்லா வித உணர்ச்சிகளும் வருது, ஃபைட்டிங் வருது, லவ்சிங் வருது, எல்லாம் வருது. அந்த திரைக்கு எதுவுமே ஆகுவதில்லை, கரெக்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தர் திட்டுறாரு, அவருடைய திரையில வந்து அதே திட்ட பிக்சர் விழுது, கரெக்டுங்களா? ஒரு உணர்வுணர்வுங்கிற திரையில விழுது. அப்ப வந்து ஏகப்பட்ட உணர்ச்சிகள் வருது, பிகாஸ் ஹீ இஸ் எ லிவிங் பீயிங், ஓகே? கண்ணு காது மூக்கு அதுல எல்லாம் இதெல்லாம் உணர்ச்சிகள் வருது, அது வந்த உடனே அது வேலையை பார்த்து அது மட்டும் முடிஞ்சிட்டு போச்சு, ரிவிஷன் கிடையாது. மனசுல வந்தாச்சு வச்சுக்க, ஒரு மாசம் கழிச்சு கூட அவனுக்கு வந்து எனக்கு வருத்தமா இருக்கு, கோபமா இருக்கு, என்ன அவனுக்கு என்ன பண்ணலாம், அதான் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது. அந்த சும்மாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா நம்ம ஞானம் பெற்ற மாதிரி அப்படிங்கிறதுக்கு அப்படியே தான் டாபிக் சொல்றோம். அப்ப ஒரு ஈவெண்ட் நடந்த உடனே அவனுக்கு சும்மா இருந்தா அவன் வந்து ரெஃபரண்டா அடிக்கத்தான் வருவான். அவனுக்கு வந்து அந்த அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும் அது பண்ணலாம் அப்படின்னா, அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு புறத்துல ஏதாவது வேலை இருந்தா அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா அதை பண்ணியாச்சுன்னு வச்சுக்கீங்க, அது ஆகும். ஒரு மாதம் கழிச்சு அவன் சும்மா இருக்கும்போது அந்த நினைப்பை பத்தி பேசினாருன்னா அப்போ நம்ம கரெக்டா சொல்லலாம். ஆமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப கனவுல ஒருத்தருக்கு வந்து ஒரு நாய் திருத்துற மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு, அவர் தப்பிக்கணும்ட்டு கனவுல அவர் வந்து போராடிட்டு இருக்காரு. ஆனா கனவு முடிச்ச பிறகும் வந்து கத்தும் போது பக்கத்துல உள்ளவங்க இது கனவுப்பா கத்தாத சத்தம் போடாத அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்பதான் அவரு கனவுல இருந்து வெளியில வந்த பிறகுதான் அவரால் புரிஞ்சுக்க முடியும். நம்ம கனவு காணும் போது அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப வந்து இதே மாதிரிதான் அந்த இடத்துல வந்து சும்மா இருங்கிற வார்த்தை வேணா, இப்ப நம்ம ஸ்கூல்ல பிள்ளைங்க கத்தும் போது சத்தம் போடாத சும்மாருன்னா இது நம்ம சொல்றதுக்காக சும்மா இருப்பாங்க. இப்ப உண்மையில பாதிக்கப்பட்டவர்கிட்ட போய் ஏதோ நம்ம ஒரு ஆறுதலுக்காக சொல்றாங்க, அந்த சமயத்துல வேணா அவரு சும்மா செயல் வடிவத்துல வேணா சும்மா இருக்கலாம், அவரு கோபத்தை காட்டாம இருக்கலாம், இல்ல அவரு திருப்பி திட்டாம இருக்கலாம். ஆனா உண்மையில சும்மா இருக்கிறதுங்கன்னா, இப்ப ஆன்மீகத்துல சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறது அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், கடைசி இல்ல உள்ள ஸ்டேஜ் நினைக்கிறேன். இல்ல சார், இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த கருத்து இப்ப ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. மனம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கு, என்ன ஆனா மனம் எப்படி வேலை செய்யுங்கிறது நம்ம நார்மலா யாருக்கும் சொல்லி கொடுக்கல, என்ன அதை ரெண்டு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். ஒண்ணு வெளியே வேலை செய்யக்கூடிய பகுதி, ஒருத்தன் வந்து திட்டான் அவனுக்கு வந்து செய்ய வேண்டிய ஆக்ஷன் வந்து புறத்துல இருந்து இருக்கு. ஆனா அதே நேரத்துல மனசு வந்து சூழ்நிலையில இருக்கிறத பொறுத்து நமக்கு உள்ள வந்து உணர்ச்சிகள் வருது, இந்த கோபம் பயம் வெறுப்பு கவலை இதெல்லாம் வருது. அவர் ஒத்துக்கிடுவாரு, யாருனாலும் சரி அவர் ஒத்துக்கிடுவாரு. நமக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது இங்கதான், இது வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு லைஃப் இல்ல, இது வந்துகிட்டே தான் இருக்கும், நீ வந்து அதை மதிப்பு கொடுக்க வேணாம், இக்னோர் பண்ணணும். இதுக்கு மரியாதை கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன திட்டான், கோபமா இருக்கு, ஒரே பயமா இருக்கு, பார்த்தா ஒரே வெறுப்பா இருக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணதால கவலையா இருக்கு, இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா இருக்கும். இவனுக்கு பேசிக்கலா இங்க வந்து இத இந்த அகத்துல நமக்கு இங்க வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும், ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா வச்சுக்கீங்க, இந்த ப்ராப்ளம் வர்றது வந்து வராதுன்னு இல்லை,
கம்மியாயிடும். இட் வில் பிகம் இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் ஜீரோ. கண்டிப்பா கண்டிப்பா அதான் சொல்றேன், கான்செப்ட் அதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஆமா நீங்க சொல்ற மாதிரி வெறும் சொல்லு சொல்லு சும்மா இருங்கிற சொல்லு வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்துறாரு. இப்ப இந்த அகம் புரிதல், ஆமா அகம்புறம் அந்த புரிதல் ஐயாவோட புரிதல் தான் அது வந்து கடைசி சொல்யூஷன். இதுல இப்ப இவரு இந்த மைதீன் பிரதர் கேட்ட மாதிரி இப்ப சும்மா இருக்கிறதுனால என்ன லாபம், அது இப்ப ரோடு சும்மா இருக்கிறதுனாலதான் கார் எல்லாம் ஓடிட்டு இருக்குங்க, அசைஞ்சல் இருக்குது. இப்ப அச்சாணி சும்மா அச்சாணி சும்மா இல்லைன்னு வச்சுங்க சக்கரம் சுத்தாது, வேறு சும்மா இருக்கிறதுனால தான் மரம்லாம் ஆடிட்டு இருக்கு. இது மாதிரி இந்த மனசு வந்து எந்த இடத்துல சும்மா இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் நம்மளுடைய இயக்கம் நல்லா இருக்கும்ங்கிறது என்னோட கருத்து. அவ்வளவுதான், பேசிக்கலா ஒரு புரிதல் நமக்கு வேண்டி இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டி இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், நல்லது நல்லது. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். உங்களை நான் மீட் பண்றேன். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. டாப் ரெக்கார்டிங் பண்றேன்.